வெல்கம் டு திருமதி தமிழர் சி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல தாங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மட்டும் தானா அப்படினு கேட்டிங்கனா, கண்டிப்பா இல்ல. இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், பிடிக்காம மட்டும் இல்ல முகம் சுளிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையுமே மீறி நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க தான் வேணும். அப்படி ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வெர்ஜினிட்டி இதை பத்தி தான் பேச போறோம். வெர்ஜினிட்டியா, வெர்ஜினிட்டியை பத்தி நீங்க ஏன் பேசணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குள்ளயுமே கேள்வி இருக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வெர்ஜினா அப்படின்னு நான் ஒருவேளை கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்ப சொல்லாதீங்க, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெர்ஜினிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கப்புறம் நீங்க வெர்ஜினா அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேங்க, இப்போ வெர்ஜினிட்டியை பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இப்ப சமீப காலமா பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே கேட்டுறாங்க, நீங்க வெர்ஜினா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பையன்கிட்டயோ இல்ல அந்த பையன் அந்த பொண்ணுகிட்டயோ ரொம்ப ஈஸியாவே கேட்டுறாங்க. இது எதனோட தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில மூவி அதாவது சினிமாக்கள்ல வர்ற மாதிரியும், அப்படி இல்ல இப்ப எல்லாரும் கையிலயுமே மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதனால மறைமுகமா தாக்குதலுக்கு உட்பட்டு அவங்க வந்து ரொம்ப ஈஸியா கேட்டுறாங்க, நீங்க வெர்ஜினா அப்படின்னு. ஆனா அந்த வெர்ஜின் அப்படிங்கிறதுக்கு உண்மையான புரிதல் இருக்குதா, அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த வெர்ஜின் அப்படிங்கிறதுக்கு உண்மையான புரிதல் இருக்குதா அப்படின்னா இல்ல. அப்படி உண்மையான புரிதல் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். ஏன் அந்த உண்மையான புரிதல் வேணும் அப்படின்னா, இந்த தாக்கம் எங்க போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணும் பையனும் திருமணம் பண்ணிக்கும் பொழுது இந்த தாக்கம் அங்க வெளிப்படும். ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட இந்த வெர்ஜினிட்டி அப்படிங்கிறதுக்கு சரியான உண்மையான புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். வெர்ஜினிட்டி அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெர்ஜின் அப்படின்னா வெர்ஜினிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும், அதர் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஜினிட்டி அப்படின்னா யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் உணர்வோடு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தொட்டு பேசிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறது, ஹக் பண்ணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து வெர்ஜின் இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வந்து இன்டர் கோர்ஸில் ஒரு ஆணும் பெண்ணும் இன்டர் கோர்ஸில் ஈடுபட்டு அவங்க இன்செர்ட் பண்ணாதான், ஒரு ஆண் பெண்ணோட இன்டர் கோர்ஸில் இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வெர்ஜின் இல்லை அப்படிங்கிறதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நம்மளோட பாட்டி தாத்தா காலத்தில் ஒரு வழக்கமே இருந்தது, அதாவது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு முதல் ராத்திரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்க படுத்திருந்த அந்த பெட்ஷீட்டையோ இல்லை பெட்டையோ போய் செக் பண்ணுற பழக்கம் இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணும் பையனும் படுத்திருந்தால் அந்த பெட்ஷீட்டில் ரத்தக்கரை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படி ரத்தக்கரை இருக்கணும், ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரத்தக்கரை இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்பிட்டு இருந்தது அந்த காலத்தில் அவங்க நம்பிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு முதல் முறையாக உடலுறவு கொள்கிறா அப்படின்னா செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸ்ல இருந்து பிளட் வரணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட நம்பிக்கையா இருந்தது. அது ஒருவேளை அப்படி பிளட் வரல அப்படின்னா, அந்த பெட்ஷீட்ல ரத்தக்கரை இல்லை அப்படின்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது நரகம் தான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. பல டிவோர்ஸும் அந்த காலத்துல இதனால பிரிஞ்சுலாம் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செக் பண்ற இந்த பழக்க வழக்கம், இந்த கன்னித்தன்மை செக் பண்ற இந்த விஷயம் எல்லாம் காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருந்தது. அவங்க அவங்கவுங்களோட லைஃபை தேடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சமீப காலமாகவே இது எதனால அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த மொபைல்னாலையும் நம்ம எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிறோம், இந்த இன்டர்நெட் மூலமா, அப்படி இல்லை அப்படின்னா சினிமாக்கள், ஒரு சில சினிமாக்கள் மூலமா நம்ம இதை மறுபடியும் இந்த வெர்ஜினிட்டி அப்படிங்கிற விஷயம் மறுபடியும் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜினிட்டி அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் கிட்டதான் எதிர்பார்க்கறாங்க, வெர்ஜினிட்டி அப்படிங்கிறது பெண்கள் கிட்டதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், பெண்கள் முதல் முறை உடல் உறவுல ஈடுபடும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி கிட்ட இருந்து என் மனைவி முதல் முறை எங்கூட தான் உடல் உறவு கொள்றா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கறாங்க. உண்மையாவே இதோட புரிதல் அவங்க கன்னித்தன்மையோட இருந்தா பிளட் வரும் அப்படிங்கறது உண்மையா, அந்த கன்னித்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துரலாம். ஒரு பெண் முதல் முறை செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடும் பொழுது பிளட் வரும் அப்படின்னா அந்த பிளட் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெண்ணோட இன்டர் கோர்ஸ்ல, அதாவது பெண் உறுப்புல கன்னிச்சவ்வு
அப்படினு சொல்லப்படுற ஒரு சவ்வு ஒண்ணு இருக்குங்க. அந்த சவ்வு இருக்குிறதுனால தான் ஒரு பெண் உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த சவ்வு கிழிக்கப்பட்டு முதல் முறையா பிளட் வருது. ஓகே, இந்த கண்ணி சவ்வு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின் பாடி ஸ்கின் பாத்தீங்க அப்படினா சாஃப்ட்டா இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு பாடி ஸ்கின் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரஃப்பா இருக்கும். அதே மாதிரி தான் கண்ணி சவ்வும் பாத்தீங்க அப்படினா ஒருத்தங்களுக்கு ரொம்ப மெல்லிசாகவும் ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரஃப்பாவும் இருக்கும். அதாவது அதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படினா ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த கண்ணி சவ்வு அப்படிங்கறது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஹோல் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் அப்படினு நினைப்போம். பட் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மாதிரி ஹோல் ஃபுல்லா கவர் ஆயிருந்தது அப்படினா பீரியட்ஸ் வரப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்காது. சோ அந்த கண்ணி சவ்வு அப்படிங்கறது என்ன மாதிரி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ல பாதி அளவு அதாவது ஒரு ஆர்ச் டைப்ல தான் அந்த கண்ணி சவ்வு அப்படிங்கறது இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணி சவ்வு பாத்தீங்க அப்படினா ஒரு சிலருக்கு சாஃப்ட்டா இருக்கும். அப்படி சாஃப்ட்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டான்சரா இருந்தாலோ இல்ல அவங்க ஜிம் போறாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க இல்ல அவங்க ஒரு அத்லெட்டிக்ஸ் அதாவது அவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இது கூட வேணாங்க, இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு கூட போக வேண்டாம். அவங்க நார்மலா ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணி சவ்வு ஆட்டோமேட்டிக்காவே கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்ச் மாதிரி தான் இருக்கும் அந்த கண்ணி சவ்வானது. சோ முதல் முறை இன்டர் கோர்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு ஆண் இன்செர்ட் பண்ணும் பொழுது அவங்களோட ஹோல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இயற்கையாவே பெருசா இருக்கும். சோ அந்த ஹோல் பெருசா இருந்தது அப்படின்னா ரத்தம் அப்படின்றது வராது. அந்த இன்செர்ட் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அந்த செக்ஸுவல் செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சோ ஈஸியா இருக்கும் பொழுது ரத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே அந்த கண்ணி சவ்வு அப்படிங்கறது சுருங்கி விரியிற தன்மையுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆண் இன்செர்ட் பண்ணும் பொழுது அந்த கண்ணி சவ்வானது விரிஞ்சு கொடுக்கற தன்மை உள்ளதா இருக்கும், அதனால ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் மீறி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு இயற்கையாவே இயற்கையிலே அவங்களுக்கு அந்த கண்ணி சவ்வு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹைமன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சவ்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2016 இந்தியாவோட மருத்துவ கழகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணித்தன்மையை அறியக்கூடியதா நம்பப்படுற அந்த இருவரல் சோதனையை தடை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பெண் கண்ணித்தன்மையோட தான் இருக்கிறாளா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பப்படுற அந்த இருவரல் சோதனை இருவிரலால டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டெஸ்டையே தடை பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் கண்ணித்தன்மையோட இருக்கா அப்படிங்கறத இதெல்லாம் வச்சு கண்டறிய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஜென்ஸ் எல்லாருக்குமே ஓகே அப்போ ஒருவேளை என்னோட வைஃப் உண்மையாவே வெர்ஜினா தான் இருக்காங்க அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருக்கலாம். நான் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் சொன்னது அதே விஷயம் தான், கண்ணித்தன்மையோட தான் இருக்காங்க அப்படிங்கறத வேற எதை வச்சுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவி இருவருக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கேட்டா மட்டும்தான் அவங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் உங்களை முழுசா நம்பினா மட்டும்தான் அவங்க வெர்ஜினா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து இந்த வீடியோல இருந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெர்ஜின் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் வெர்ஜினை பத்தி இனிமேல் யாரையும் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் முதல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் இல்லைங்களா, அதாவது வெர்ஜின் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்ல, அந்த க்வெஸ்சனுக்கு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரியான இன்னும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசு.